அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகும் பதிவு என்னென்னா, நீங்கள் நினைத்ததை அள்ளி கொடுக்கும் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தும் ரகசியம். இதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுவரையும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மெசேஜ் தமிழோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க, இந்த பச்சை கற்பூரத்தின் நன்மைகள் என்ன, இதை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இயற்கையாகவே பச்சை கற்பூரத்துக்கு நல்ல ஒரு வாசனை இருக்குங்க. இந்த பச்சை கற்பூரத்தை நம்மளோட வீட்டில் நம்ம எரிக்கும்போது வீட்டில் இருக்கும் துர்சக்திகள், கெட்ட சக்திகள், கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் விலகி செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும். வாசனை மிகுந்த இடங்களில் மகாலட்சுமி குடியிருப்பாள். அதனால் இந்த வாசனை மிக்க பச்சை கற்பூரமானது இருந்தால் நம்ம வீட்டில் செல்வம் வந்து செழிக்குங்க. பச்சை கற்பூரத்தை நம்ம வீட்டில் எரிக்கும்போது காற்றில் இருக்கிற நுண்கிருமிகள் எல்லாம் இறந்து நம்ம வீடு வந்து சுத்தமாக இருக்குங்க. நம்ம வீட்டில் பச்சை கற்பூரம் வச்சுருந்தோன்னா பச்சை கற்பூரத்திற்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை அதிகம் இருக்குது. அதனால் வீட்டில் பண கஷ்டம் இல்லாமல் வீட்டில் பணம் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்குங்க. வீண் செலவுகள் இருக்காது. இந்த பச்சை கற்பூரத்தை பணம் இருக்கும் இடத்துல வைக்கிறப்போ அங்கு வரும் எதிர்மறையான சக்திகளை வந்து இது தடுத்து நிறுத்தி நேர்மறையான ஆற்றல்களை வந்து இது கொடுக்கும். வீட்லேயும் தொழில் செய்கிற இடத்துலையும் பணம் புழக்கம் அதிகரிக்க பணப்பெட்டியில் பச்சை துணியில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஏலக்காய், சோம்பு இந்த மூணையும் சேர்த்து முடிச்சு போட்டு வச்சோன்னா நம்மளோட பணப்பெட்டியில் நம்ம பணம் வந்து சேர்றத நம்ம நல்லா பார்க்கலாம். வீட்டில் நடைபெற எல்லா சுப நிகழ்ச்சிகளிலையும் பச்சை கற்பூரத்தை நம்ம இடம்பெற செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. பச்சை கற்பூரத்தை எடுத்து நம்மளோட இஷ்ட தெய்வம் மற்றும் குல தெய்வத்தையும் மனதார வணங்கி நமக்கு வேண்டியவற்றை நினைத்து பிரார்த்தனை செய்து அந்த பச்சை கற்பூரத்தை ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடணுங்க. இயல்பாகவே பச்சை கற்பூரத்தில் அதிக வாசனை நிறைஞ்சிருக்குங்க. பச்சை கற்பூரத்தின் வாசனைக்கு பெரிய சக்தி இருக்குது. வீட்டில் சிலருக்கு வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கும். அதுக்கு காரணமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தி தாங்க. பச்சை கற்பூரத்தின் வாசனையினாலும் அதன் மகிமையினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தியானது வீட்டை விட்டு வெளியே போயிடும். அதனால் வீட்டில் எப்பவுமே நிம்மதி இருக்க நம்ம பச்சை கற்பூரத்தை யூஸ் பண்ணணுங்க. ரெண்டு மூணு பச்சை கற்பூரத்தை நம்மளோட பூஜை அறையில் வச்சு நம்ம சாமி கும்பிட்டு வர்றப்போ நம்ம வீட்டில் எப்போதுமே நிம்மதி இருக்குங்க. பச்சை கற்பூரத்துண்டை ஒரு பேப்பரில் வச்சு மடித்து நம்மளோட பர்ஸில் வச்சுக்கிட்டோன்னா பர்ஸில் பணம் எப்போவுமே குறையாதுங்க. அதுபோல் நம்ம லேடிஸாக வந்து இருந்தோன்னா நம்மளோட ஹேண்ட்பேக்லேயும் இந்த பச்சை கற்பூரத்துண்டை மடித்து வச்சுக்கிட்டால் நம்ம ஹேண்ட்பேக்லேயும் காசு எப்பயுமே இருக்கும். தொழில் விருத்தி அடைகிறதுக்கும் செல்வம் பெறுகிறதுக்கும் பணம் புழங்கும் இடமான பணப்பெட்டி மற்றும் பீரோ போன்ற இடத்துல இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னா எப்பயுமே அங்கே பணம் வந்து நிறைவாகவே இருக்குங்க. பூஜை அறையில் பச்சை கற்பூரத்தை வச்சு நம்ம வழிபடுறப்போ தெய்வ கலாட்சியமான எண்ணங்கள் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீடு ஃபுல்லாக அதிகரிக்கும். பச்சை கற்பூரத்துக்கு செல்வத்தை ஈர்க்கும் தன்மை அதிகம் இருக்குங்க. ஒரு மஞ்சள் துணியில் பச்சை கற்பூரத்தை முடிச்சு கட்டி குபேர மூலையில் வச்சு தூபம் காட்டி நம்ம வழிபட்டு வந்தாலே வீட்டில் பணம் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க. பச்சை கற்பூரம் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்குங்க. நீங்கள் பச்சை கற்பூரம்னு கேட்டு வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம். இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் வீட்டில் பயன்படுத்தி பாருங்கள். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்குங்க. நம்ம எப்பொழுதுமே நல்லவற்றையே சிந்திக்கணுங்க. அனைவருக்கும் நன்மை நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். இப்போ நம்ம பச்சை கற்பூரத்தை வீட்டில் வச்சு வழிபட்டுட்டு வர்றப்போ நீங்கள் நினச்ச எல்லாத்தையுமே அள்ளி கொடுக்குங்க. பச்சை கற்பூரத்தின் நன்மைகள் இன்னும் ஏராளமாக இருக்குங்க. நம்ம அடுத்தடுத்த பதிவில் அதை பற்றி பார்க்கலாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள பல தகவல்களுக்கு மெசேஜ் தமிழர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.